புறா பாருங்க, நைட்டு 7:40 ஓவர் ஆகி டைம் முடிஞ்சு புறா காலையில் நேரத்துலேயே வந்துருச்சு. நம்ம ரெண்டாவது நாள் பந்தயம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 40 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. டீன் எடுக்குது பாருங்க, ஒரே பசி. நைட்டு இருட்டுக்குள்ளே அதுக்கு 6:40 மேலே இங்கே வெளிச்சம் சுத்தமாக இல்லை. 3 பந்தயத்தில் வெற்றி பெற்ற புறாங்க 50வது பொன் விழாவில் சப்ஜானு. நான் பால்காரர் அவர்களுடைய தட்டி கூண்டு ஒரு புறா நேற்றுக்கு 7:02 லேண்ட் ஆயிடுச்சு. அந்த லேண்டான புறா விடுங்க, 7:02 கோபியில் சாதா ஜதைப்புறா ஓவர் ஆகிறது இதுதான் முதல் முறை. சிங்கிள்ஸ் 2-3 முறை ஓவர் ஆகிருக்குதுங்க. 99 ஒரு முறை என்னுடைய நண்பர் திரு தங்கராஜ் அவர்களுடைய புறா 99 ஒரு முறை ஓவர் ஆகிருக்குது, அது சிங்கிள்ஸு. அடுத்தது திரு ஷேரலி அவர்களுடைய புறா 2வது மறுபடியும் ஒரு 5-6 வருடம் கழித்து ஓவர் ஆகிருக்குது. இதுதான் அந்த நேற்று 7:02 உட்கார்ந்த தலஜீனி கைரா. தலஜீனி சுருமான் லகுடு அடிச்சு வாய் பாருங்க, வாயே பொழந்து கிடக்குது. லகுடு அடிச்சு வாயே பொழந்து கிடக்குது. நேற்றுக்கு 7:02 அது லேண்ட் ஆயிடுச்சு. இந்த புறா 6:40 உட்காந்துருந்துச்சுன்னா இன்றைக்கு காலத்துக்கு வந்திருக்கும், சிறப்பாக செயல்பட்டிருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் கோபிநந்துவின் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.